இப்போ இந்த படத்தை பாருங்களேன், இது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மாட்டு வண்டியோட சக்கரத்தை சுற்றி சீலிங் லைட்டை கட்டின மாதிரியே இருக்குல்ல, இது ஒரு கேலக்ஸியா. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேலக்ஸின்றது இப்படி தானே இருக்கும். அது எப்படி ஒரு கேலக்ஸி மாட்டு வண்டி சக்கர வடிவத்தில் இருக்க முடியும்? அதுவும் இது ரீசெண்டாக ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்து அனுப்பின ஒரு கேலக்ஸியோட புகைப்படமா. ஒரு உண்மை என்னென்னா, இந்த அழகான கலை வடிவத்துக்கு பின்னால் ஒரு பெரும் விபத்தோட வரலாறே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் கார்ட்வில் கேலக்ஸி. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, PGC-2248. நல்லா இல்லையா? பரவாயில்ல விடுங்க. இந்த பிரபஞ்சம் முழுக்க பல மில்லியன் கேலக்ஸிஸ் பல வகையான வடிவத்தில் இருக்குது. உதாரணமாக ஸ்பைரல் கேலக்ஸி, எலிப்டிக்கல் கேலக்ஸி, இர்ரெகுலர் கேலக்ஸின்னு பல வகையான கேலக்ஸியோட ஷேப்ஸ் இருக்குது. இதில் ஸ்பைரல் கேலக்ஸின்றது பொதுவாக இந்த பிரபஞ்சம் முழுக்க அதிகமாக பார்க்கக்கூடிய, நாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு வகையான கேலக்ஸி. நாம் இருக்கக்கூடிய பால்வெளி அண்டம் கூட இந்த ஸ்பைரல் வகையான ஸ்பைரல் கேலக்ஸி தான். ஆனால் இந்த வகையான மாட்டு வண்டி சக்கரத்தோட வடிவத்தில் இருக்கக்கூடிய கேலக்ஸியை பற்றி இது வரைக்கும் நாம் அதிகமாக கேள்விப்பட்டதே இல்லை இல்லையா? கேள்விப்பட்டிருக்கவும் முடியாது. ஏன்னா இந்த வகையான கேலக்ஸி இந்த ஷேப்பில் உருவாகிறது தானாகவே உருவாகிறது கிடையாது. அது உருவாகிறதுக்கு வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அப்படின்னா யார் இந்த கேலக்ஸியை இந்த வடிவத்தில் உருவாக்கியிருப்பா? அதை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த கேலக்ஸி ஸ்கல்ப்சர் கான்ஸ்டலேஷனில் நம்மள்கிட்ட இருந்து 500 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்குது. இந்த கேலக்ஸியை முதல் முறையாக 1941 ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கி அப்படின்ற வானியலாளர் தான் கண்டுபிடிக்கிறார். அவர் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த கேலக்ஸியை பல டெலஸ்கோப்ஸ் தொடர்ச்சியாக புகைப்படம் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படம் ஹபிள் டெலஸ்கோப் எடுத்த புகைப்படம். சரி, இப்போ அப்படியே ஹபிள் டெலஸ்கோப்போட இந்த புகைப்படத்தை இப்போது ரீசெண்டாக ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த புகைப்படமாக பாதியை மட்டும் மாத்திரம் ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள். ஹபிள் டெலஸ்கோப்போட புகைப்படத்தை விட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போட புகைப்படத்தில் எவ்வளவு பிரைட்டாக எவ்வளவு டீட்டெயில்ஸ் ரொம்ப அழகாக தெரியுது இல்லையா? இப்போ அப்படியே முழு ஃபோட்டோவையும் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த ஃபோட்டோவை மாத்திரம். இப்போது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போட புகைப்படத்தையும் ஹபிள் டெலஸ்கோப்போட புகைப்படத்தையும் ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த புகைப்படத்தோட இந்த பகுதியெல்லாம் பாருங்கள், நிறைய தூரத்தில் உள்ள கேலக்ஸிஸ்லாம் கூட ரொம்ப தெளிவாக தெரியுது இல்லையா? ஆனால் இதெல்லாம் ஹபிள் எடுத்த புகைப்படத்தில் அவ்வளோவா தெரியாது. அதே மாதிரி ரைட் கார்னரில் ஜேம்ஸ் வெப்போட புகைப்படத்தில் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஸ்பைரல் கேலக்ஸி அழகாக பளிச்சுன்னு தெரியும். ஆனால் அப்படியே ஹபிள் டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கேலக்ஸி அவ்வளோவா தெரியாது. அதே மாதிரி இந்த கார்ட்வில் கேலக்ஸியோட மையத்தில் உள்ள இந்த ஸ்பைரல்லாம் கூட ஹபிள் எடுத்த டெலஸ்கோப்பை விட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த புகைப்படத்தில் இன்னும் பளிச்சுன்னு நிறைய டீட்டெயில்ஸோட நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் கூட தெரியும். இப்படி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பையும் ஹபிள் டெலஸ்கோப்பையும் தொடர்ச்சியாக கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஹபிள் டெலஸ்கோப்பை மட்டம் தட்டுறதுக்காக கிடையாது, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போட தேவையை உணர்த்துறதுக்காக தான். மற்றபடி ஹபிள் டெலஸ்கோப் இது வரைக்கும் செஞ்சுருக்கிற இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சாதனைகள்லாம் யாராலையுமே மறக்க முடியாது. சரி, இப்போது இந்த கார்ட்வீல் வடிவத்தில் இந்த கேலக்ஸி எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த கார்ட்வீல் கேலக்ஸி ஒரு காலத்தில் ஒரு ஸ்பைரல் கேலக்ஸியாக, இப்போ நம்ம கேலக்ஸி இருக்கு இல்லையா பால்வெளி அண்டம், அதே மாதிரி ஒரு ஸ்பைரல் கேலக்ஸியாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த கேலக்ஸி மேலே இதை விட சின்னதாக இருக்கக்கூடிய இன்னொரு கேலக்ஸி ரொம்ப வேகமாக வந்து மையத்தில் மோதி இருக்கு. இப்படி மோதினதுனால ஏற்பட்ட அதிர்வுகளால் இந்த கேலக்ஸியோட அந்த வடிவமே மொத்தமாக மாறி போயிருக்கு. இப்போ ஒரு குளத்தில் கல்லை தூக்கி நம்ம போட்டோம்னா நம்ம கல்லை போட்ட இடத்த சுற்றி வளையங்கள் உருவாகி அதை விட்டு விலகி போயிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ரெண்டாவது கேலக்ஸி வந்து மோதின அந்த மையப்பகுதியிலிருந்து ரெண்டு வளையங்கள் ரெண்டு ரிங்ஸ் உருவாகி அது அந்த மையப்பகுதியை விட்டு விலகி வந்துக்கிட்டே இருக்குது. இதில் இந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பிரைட்டாக தெரியக்கூடிய இந்த பெரிய வளையம் இருக்கு இல்லையா, அது மையத்தை விட்டு விலகி வந்துக்கிட்டு இருக்கிற வேகம் 217 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெளிப்புற பெரிய வளையத்தில் பளிச்சுன்னு தெரிகிற பகுதி எல்லாம் புதுசாக நட்சத்திரங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கக்கூடிய பகுதி. இந்த கேலக்ஸி ரெண்டு மோதிக்கு மோதி ஏற்பட்ட அதிக அழுத்தத்தால் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்பட்டு அந்த அதிர்வலையால் அங்கே உள்ள தூசு மேகங்கள்லாம் அந்த வளையத்தை நோக்கி தள்ளப்பட்டு ஒன்றா சுருங்கி அதிகமான அழுத்தம் ஏற்பட்டதால் அங்கே தொடர்ச்சியாக பல நட்சத்திரங்கள் உருவாகிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல நிறைய சூப்பர்னோவா வெடிப்புகள் கூட பதிவாகிருக்கு. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இந்த புகைப்படத்தை ரெண்டு வகையாக அனுப்பியிருக்கு. ஒன்று நியர் இன்ஃப்ராரெட் கேமராவை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட புகைப்படம், அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இன்னொன்று மிட் இன்ஃப்ராரெட் கேமராவை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட புகைப்படம், அதுதான் இந்த புகைப்படம். சரி, முன்னாடி ஸ்பைரல் ஷேப்பில் இருந்த இந்த கேலக்ஸி மேலே வேற ஒரு கேலக்ஸி வந்து மோதினால ஏற்பட்ட அதிர்வால் இப்போ கார்ட்வீல் ஷேப்பில் இந்த கேலக்ஸி மாறி இருக்கு. அப்படின்னா இது மேலே மோதின இன்னொரு கேலக்ஸி எங்க? ஏன்னா கார்ட்வீல் கேலக்ஸி இங்கே இருக்கு, இது மேலே மோதின அந்த கேலக்ஸி இதோடையே மெர்ஜ் ஆகலை. அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் அது எங்கேயோ தான் இருக்கணும், அது எங்கே போச்சு? இப்போ நீங்கள் நினைக்கலாம், இதுக்கு பக்கத்தில் இந்த சைடில் ரெண்டு கேலக்ஸி தெரியுது இல்லையா, இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் அது கூட மோதி இருக்கு அப்படின்னு. ஆனால் அது உண்மை இல்லை. இந்த கார்ட்வீல் கேலக்ஸியோட அந்த தொகுப்பில் மொத்தம் 4 கேலக்ஸிஸ் இருக்குது. ஒன்று இந்த கார்ட்வீல் கேலக்ஸி, இன்னொன்று இந்த G1 கேலக்ஸி, இன்னொன்று இந்த G2 கேலக்ஸி. அப்படின்னா 4வது கேலக்ஸி அது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த இந்த புகைப்படத்தில் பதிவாகலை. ஏன்னா அது இந்த இடத்துலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி போயிடுச்சு. இப்போ இந்த புகைப்படத்தில் பாருங்கள், உச்சியில் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் அந்த 4வது கேலக்ஸி G3. இந்த கேலக்ஸி தான் கார்ட்வீல் கேலக்ஸி மேலே ஒரு காலத்தில் மோதி நகர்ந்து அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் போயிடுச்சு அப்படின்னு நம்பப்படுது. இதை சும்மா யூகமாக ஒன்றும் சொல்லலை. இந்த கேலக்ஸிஸை ஹை ரெசல்யூஷன் ரேடியோ அப்சர்வேட்டரியை வச்சு அப்சர்வ் பண்ணப்போ
இந்த கேலக்சி இந்த G3 கேலக்சி கடந்து போன பாதை தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த G3 கேலக்சி கடந்து போகும்போது நியூட்ரல் ஹைட்ரஜன் அதோட பாதையில முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த படத்துல பாருங்க பச்சை நிறத்துல வேவ் வேவா தெரியுது இல்லையா? இதுதான் இந்த கேலக்சி இந்த G3 கேலக்சி கடந்து போன பாதை, அதாவது நியூட்ரல் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய பாதை. இத வச்சு தான் இந்த கேலக்சி இந்த G3 கேலக்சி தான் ஒரு காலத்தில் ஸ்பைரல் வடிவத்தில் இருந்த இந்த கார்ட்வீல் கேலக்சி மேலே போய் மோதி கடந்து வெளிப்பக்கமாக ரொம்ப தூரமாக தள்ளி போயிருக்க முடியும் அப்படின்றத நம்புகிறாங்க. இப்போ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்து அனுப்பியிருக்கிற இந்த படம் இந்த கேலக்சி இப்போ எப்படி இருக்குன்றதை பற்றினது இல்லை அப்படின்னாலும் ஒரு காலத்தில் இந்த கேலக்சி எப்படி இருந்திருக்கும், இப்போ இது எப்படி மாறப்போகுது, எதிர்காலத்தில் இது எப்படி மாறப்போகுது அப்படின்றத நாம் கணிக்கிறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. எப்படின்னா ஒரு காலத்தில் இது ஸ்பைரல் ஷேப்பில் தான் இருந்துச்சு அப்படின்றதுக்கும் இனிமேல் எதிர்காலத்தில் இது ஸ்பைரல் ஷேப்பை தான் அடைய போகுது அப்படின்றதுக்கும் ஆதாரமே இந்த கேலக்சியோட இந்த கார்ட்வீல் கேலக்சியோட மையத்தில் இப்போ தெரிகிற இந்த ஸ்பைரல் வடிவமான ஸ்போக்ஸ் தான். இது மோதல் நிகழ்ந்ததுக்கப்புறமா மறுபடியும் இதோட பழைய வடிவத்தையே ஏற்கனவே ஸ்பைரலாக இருந்து கொலாப்ஸ் ஆச்சு இல்லையா, அந்த வடிவத்தை இது மறுபடியும் பெறுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றத இந்த ஸ்பைரல் வடிவ ஸ்போக்ஸ் நமக்கு தெளிவாக காட்டுது. ஒருவேளை இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த G2 G3 இல்லை G1 இது மேலே எதிர்காலத்தில் மோதாமலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் இது தன்னோட பழைய ஸ்பைரல் வடிவத்தை அடைஞ்சிரும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறாங்க. இந்த மாதிரி விண்வெளியில் இன்னும் பல அதிசயங்கள் மறைஞ்சிருக்கு, அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருங்க. இதே மாதிரி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் முதல் முறையாக எடுத்து அனுப்பின 4 புகைப்படங்களை பற்றியும் ஒரு பிளானெட்டில் தண்ணி இருக்கிறதுக்கான அடையாளத்தை அது கிராஃபாக அனுப்பியிருந்ததை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க இதை கிளிக் பண்ணி பாருங்கள்.